அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆஸ்திரேலிய நாட்டிலே ஒரு அருமையான தம்பதிகள் வாழ்ந்தார்கள். அந்த தம்பதியினர் டேவிட் கேட்வோக் என்ற இந்த தம்பதியினர் வாழ்ந்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியான தம்பதியினர். ஆனால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதது மட்டுமே இவர்களுக்கு ஒரு மிக குறையாக இருந்தது. பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்தும் முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதினால் மிகவும் வருத்தமடைந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போதான் முயற்சி பண்ணாங்க. டாக்டர்ஸ்னுடைய அட்வைஸோட செயற்கை முறையில் கருத்தளிக்கலாம் என்று இந்த கேட்வோக், இந்த தாய், 29 வயது நிறைந்த அந்த தாய் செயற்கை முறையில் கருத்தரிக்கலாம் என்று இன்வித்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்ற அந்த ஒரு மெத்தடுக்கு போனாங்க. கருத்தரித்தார்கள், இரட்டை குழந்தைகளாக கருத்தரித்தார்கள். 2010 மார்ச் மாதம் 25 இந்த குழந்தைகளும் பிறக்க அந்த நாள் நேரிட்டது. ஆனால் இவங்க இரட்டையர்களாக கருத்தரித்த அந்த நாட்கள் 10 முடியவில்லை. 7 குறைப்பிரசவமாக இவர்களுக்கு வழி எடுத்தது. உடனே டாக்டர்கிட்ட போகிறாங்க, அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. 7 குழந்தை பிறக்கிறது, அதுவும் நார்மல், இவங்க வந்து நார்மலாக கருத்தரிக்கலையே, கன்சீவ் ஆகலையே, இவங்க வந்து இன்வித்ரோ ஃபெர்டிலைசேஷன் செயற்கை முறையில் கருத்தரிச்சிருக்கிறாங்க. ஸோ டூ ரிஸ்கே, கஷ்டமாச்சே, இவங்களை சரியான விதத்தில் பார்க்கலைன்னா குழந்தையை இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு 14 டாக்டர்ஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழு அந்த இடத்தில் கூடியது, மருத்துவமனையில். எல்லாம் கூடி நிறைவோடு இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்தது. முதலில் பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை உயிரோடு நலமாக, நல்ல குழந்தையாக, ஆரோக்கியமாக இருந்தது. 2 குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த ஆண் குழந்தையில் எந்த உயிரோட்டமும் இல்லை. இறந்த சடலம் போல எந்த அசைவும் இல்லாத குழந்தையாக பிறந்தது மண்ணில். அப்படி பிறந்த அந்த குழந்தையை 20 அந்த டாக்டர்ஸ் வைத்து சோதனை செய்து பார்த்தார்கள். இறுதியில் அந்த டேவிட், அவருடைய கணவர் கேட்வோக், அந்த அவருடைய கணவர் டேவிட்டிடம் வந்து சொன்னார்கள், உங்கள் குழந்தை ஆண் குழந்தை இறந்து விட்டது என்று சொன்னார்கள். இந்த தாயிடம் எப்படி சொல்வது என்று தயக்கம் அவர்களுக்கு. ஆனால் தாயிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ தாய் கண்ணீரோடு டாக்டர்ஸை கெஞ்சி கேட்டாங்க, தயவு செய்து என்னுடைய குழந்தை என்று கொண்டு வாங்களே, என் குழந்தைக்கு நான் பெரிய அவடை கொடுக்க வேண்டும், என் குழந்தையை கட்டி தழுவி நான் ஆற தழுவி அணைத்து கொள்ள வேண்டும், தயவு செய்து என்கிட்ட அந்த குழந்தையை கொண்டு வாங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க. கெஞ்சி கேட்டதன் அடிப்படையில் அந்த குழந்தையை அந்த தாயிடம் கொடுத்தார்கள். அந்த குழந்தையை இறுக கட்டி அணைத்தார், மார்போடு அணைத்து கொண்டார். மார்போடு அணைத்து கொண்ட அந்த தாயை, அந்த தாய் அந்த குழந்தையை உற்று பார்த்தபோது ஏதோ கை அசைவது போன்ற ஒரு உணர்வு அந்த தாய்க்கு தெரிந்தது. அப்போ டாக்டர்கிட்ட உடனே சொன்னாங்க, கை அசைது என் குழந்தைக்கு அப்படின்றாங்க. இல்லை, அந்த டாக்டர் சொன்னாங்க, இல்லை, இறந்த பிறகும் ஒரு சில அசைவுகள் இருக்கத்தான் செய்யும் பாடியில், அதை நினச்சி நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் அந்த தாய்க்கு இருந்த நம்பிக்கை, என் குழந்தை இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறான்னு இன்னும் இறுக கட்டி அணைத்து கொண்டாள் தன் நெஞ்சோடு. அப்படி இறுக கட்டி அணைத்து கொண்டு மீண்டுமாக அந்த தாயினுடைய முகத்தை பார்க்கிறாள். அந்த குழந்தையின் கண் திறந்திருந்தது. அப்பொழுதுதான் அந்த டாக்டர்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். மிகப்பெரிய ஆச்சரியத்தில் உறைந்து போன அந்த மருத்துவர்கள் இன்று வரை அவர்களால் எந்தவித மருத்துவ விளக்கமும் அந்த குழந்தை உயிர் பெற்றெழுந்ததற்கு அவர்களால் கொடுக்கவே முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்று அந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள் எமிலி, ஜெமி. பிறந்து இறந்து போன அந்த குழந்தைதான் ஜெமி, ஆண் குழந்தை. பெண் குழந்தை எமிலி. இந்த ஜெமியும் எமிலியும் இன்றும் உயிரோடு நலமாக, நல்ல சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு தாயினுடைய அன்பான அரவணைப்பு. ஒரு தாயினுடைய அந்த அன்பு நிறைந்த அரவணைப்பு, பாசம் நிறைந்த அரவணைப்பு. அந்த அரவணைப்பில் ஈரம் இருந்தது, அந்த அரவணைப்பில் உணர்வு இருந்தது, அந்த அரவணைப்பில் உயிர் இருந்தது. அப்போ ஒரு தாயால் இறந்த குழந்தையை கூட மீண்டும் கொண்டு வர முடிகிறது. தன் குழந்தைக்கு பிரியாவிடை கொடுத்து கண்ணீரோடு அனுப்ப வேண்டும் என்று நினைத்த அந்த தாய், அந்த அணைப்பில் அந்த குழந்தைக்கு வரவேற்பு கிடைத்தது இந்த உலகத்திற்குள்ளாக வாழ்வதற்கு. அன்புக்குரியவர்களே, திருச்சபையும் கூட ஆண்டின் முதல் நாளில் அன்னையாம் திருச்சபை இறைவனின் தாய் மரியா என்று கொண்டாடுகிறது. ஒரு தாய், ஆஸ்திரேலிய பெண்ணாகிய 29 மதிக்கத்தக்க அந்த தாய் கேட்வோக் என்ற இந்த தாய் மிகப்பெரிய அரவணைப்பில், அன்பும் அக்கறையும் பாசமும் நிறைந்த அரவணைப்பில் ஒரு குழந்தையின் உயிரை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அதே போல் அன்னை மரியாளும்
எப்பொழுது நாம் இழந்தோம் என்று நினைக்கிறோமோ, வீழ்ந்தோம் என்று நினைக்கிறோமோ, எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறோமோ, அப்பொழுது அன்னையின் அரவணைப்புக்குள்ளாக நம்மை நாம் அர்ப்பணிக்கிற போது கண்டிப்பாக நாமும் உயிர் பெற்றள்ள முடியும், சக்தி பெற்றள்ள முடியும். நமது வாழ்விலும் ஒரு வெற்றி உண்டு, இன்னொரு வாழ்க்கை உண்டு, மறுபிறவி ஒன்று உண்டு என்பதை நமது வாழ்விலும் கண்டுகொள்ள முடியும். எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்த போதும் எழுந்து நிற்பதற்கு சக்தி தரக்கூடியவள் அந்த தாய் மரியாள். இறைவனின் தாய் மட்டுமல்ல, நமக்கும் அவள்தான் அன்னை, நமக்கும் அந்த தாய் தான் எப்பொழுதும் தாயாக இருக்கிறாள். அந்த தாயின் அரவணைப்பிற்குள்ளாக நம்மை அர்ப்பணம் செய்வோம். அந்த தாய் அரவணைக்க நாம் அவளுக்கு இடம் கொடுப்போம். அவள் அரவணைக்கிற போது நமது வாழ்வில் குறைவு இல்லை. அந்த தாய் இறைவனின் தாய் அன்னை மரியாள் அரவணைக்கிற போது நமது வாழ்வில் ஒருபோதும் தோல்வி இல்லை, விரக்தி இல்லை, வீழ்ச்சி இல்லை, இழப்பு இல்லை. எழுந்து நிற்பதற்கு மட்டுமே சக்தி பெறுவோம். அந்த தாய் பாதம் நம்மையே அர்ப்பணிப்போமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இறைவன் பாதம் ஜெபிப்போம். நம்பிக்கை நிறைந்த அன்னையே, இதோ எங்கள் வாழ்விலும் கூட சோர்ந்து வீழ்கிற போது, நம்பிக்கை இழந்து தவிக்கிற போது, வாழ்வில் விரக்தியும் உதாசீனமான வாழ்க்கைகளும் எங்களுக்குள்ளாக எண்ணங்களும் வருகிற போது, அன்னை மரியாளை, நீர் எங்களை அணைத்துக் கொள்ளும். உமது அணைப்பில் உயிர் இருக்கிறது, உமது அணைப்பில் அன்பு இருக்கிறது, உமது அணைப்பில் ஈரம் இருக்கிறது, உமது அணைப்பில் இரக்கம் இருக்கிறது. நாங்கள் எழுந்து நிற்பதற்கும் சக்தி பெறுவதற்கு உமது அணைப்பு மட்டுமே எங்கள் வாழ்வில் தேவைப்படுகிறது என்று உம் பாதம் பணிகிறோம். எங்களை அணைத்துக் கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை நேரே எல்லா விதங்களிலும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இறைவனின் அன்னையே, உமது நாமம் என்றும் போற்றப்படுவதாக. ஆமென்.